பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்கள் கல்வியின் வாயிலாக மேல்நிலையை அடைய வேண்டும் என்ற நலநோக்கத்தில் அரசு பள்ளிகளில் பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருவதுடன் அவர்களுக்கான சலுகைகளையும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆனாலும் பாடம் போதிக்கும் ஆசிரியர்களை மாணவர்கள் மதித்து நடப்பதாக தெரியவில்லை. ஆசிரியர்களை மறைமுகமாக கிண்டலடிப்பது, நையாண்டி செய்வது, பட்டப்பெயர் கூறி அழைப்பது எல்லாம் ஆங்காங்கே நடந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் சினிமா என கூறப்பட்டாலும் அதைவிட முக்கிய காரணம் மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்கவோ கண்டிக்கவோ மிரட்டவோ கோபமாக பார்க்கவோ கடுமையான வார்த்தைகளால் திட்டவோ கூடாது என்பதுதான். மாணவர்கள் வீட்டுப்பாடம் எழுதாமல் வந்தாலும் பள்ளிக்கு வராமல் இருந்தாலும் தாமதமாக வந்தாலும் தலைமுடியை வித்தியாசமாக வெட்டி வந்தாலும் கைகளில் ஜாதியின் அடையாள கயிறு கட்டி வந்தாலும் ஆசிரியர்கள் அது பற்றி கடுகளவும் கேள்வி கேட்க கூடாது. அப்படி ஏதாவது தவறுதலாக கேட்டால் ஆசிரியரை மாணவன் முறைக்கிறான், இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் உங்கள் மீது வேறு விதமாக புகார் கூறி உங்கள் வேலையை காலி செய்து விடுவேன் என்று மிரட்டுகிறான். அதுவும் மாணவியரை அதட்டினாலோ திட்டினாலோ அவர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகின்றனர். அதனால் கண்டித்த ஆசிரியர் தண்டனைக்கு ஆளாகிறார். இதுவே தற்போதுள்ள ஆசிரியர்களின் ஒட்டுமொத்த நிலைமை. எனவே ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்களின் கைகளை தமிழக அரசும் கல்வித்துறையும் பெற்றோரும் கட்டி போடக்கூடாது. அவர்களுக்கென சில அதிகாரங்களை கொடுக்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் என்றே கூறப்பட்டுள்ளது. எனவே தாய் தந்தைக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள ஆசிரியர்கள் தன்னிடம் படிக்கும் மாணவன் பிற்காலத்தில் உயர்நிலையை அடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் கண்டிக்கின்றனர். எனவே அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் தனியார் பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் நல்லொழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்றால் ஆசிரியர்களை அழைத்து பேசி நல்லதோர் முடிவை அரசு காண வேண்டும். அப்போதுதான் தமிழகத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை பெறுவர். ஒழுக்கம் இல்லை அப்படின்னா மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பிக்கக்கூடிய பாடங்கள் அனைத்தும் வீணாகிவிடும். மாதா பிதா குரு தெய்வம் என்பதை மறந்துவிடாதீர்கள் மாணவச் செல்லங்களே.